गुड मॉर्निंग स्टूडेंट्स इन साइंस थर्ड यूनिट इज एयर वी ब्रीथ नाम श्वासिकुम काट्र इंट्रोडक्शन काट्र अपना काट्र वंदु एल्ला पक्कम इरुक्कु ओके एंद इडत्तुलयुम काट्र इल्लाम इल्लै अवर अर्थ इज मेड ऑफ लैंड वाटर एंड एयर ऑल थ्री कंपोनेंट्स आर वेरी मच इंपॉर्टेंट फॉर द सर्वाइवल ऑफ ऑल लिविंग क्रिएचर्स एयर इज प्रेजेंट ऑल अराउंड अस एंड इज वेरी इंपॉर्टेंट फॉर अवर लाइव्स इट इज वेरी इंपॉर्टेंट टू कॉज रेन एंड फॉर द ग्रोथ ऑफ crops it is needed for the respiration of plants and animals adhaavadhu namad bhoomi undu nilam neer kaatru nilam neer kaatru aagiyottal aanadhu anaitthu uyirinangalum vaala imoondrum avasiyam nammai chutri kaatru kaatru ulladhu idhu nam vaalkaikku mikkavum mukkiyamaanadhu idhu vandu malaiyai uruvaakkuvadharkum paiyargalin valarchikkum mikavum avasiyam தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசிப்பதற்கு இது அவசியமானது இப்போ காற்று இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டேக் எ எக்ஸ்கியூசபிள் பாட்டில் காலி பாட்டில் தனி பாட்டிலை வந்து எடுத்துக்கோங்க மேக் எ ஹோல் ஆன் த லிட் மூடியில் வந்து ஓட்ட போட்டுக்கோங்க க்ளோஸ் த பாட்டில் டைட்லி பாட்டில் நல்லா இருக்க மூடிக்கோங்க பிரிங் த பாட்டில் நியர் யுவர் ஃபேஸ் அண்டு ப்ரெஸ் த பாட்டில் அந்த மூடியை முகத்துக்கு அருகில் வச்சு பாட்டிலோட மையத்தில் வச்சு என்ன பண்ணுறோம் நம்ம கையால் அழுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது மேலே நம்ம மேலே வந்து காற்று இருக்கும் இது மூலமாக நம்ம வந்து காற்று இருக்குங்கிறது எல்லா ஒரு மூணு பாட்டிலில் கூட காற்று இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் இன் அவர் டெய்லி லைஃப் அன்றாட வாழ்வில் காற்றின் முக்கியத்துவம் என்ன ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் இஸ் நீடட் ஃபார் ரெஸ்பிரேஷன் காற்றில் இருக்கும் ஆக்சிஜன் சுவாசித்தலுக்கு தேவைப்படுகிறது நெக்ஸ்ட்டு வி கேன் ஸ்பீக் அண்ட் ஹியர் த சவுண்ட் ஒன்லி வென் தேர் இஸ் ஏர் அரவுண்டு நம்மை சுற்றி காற்று இருக்கிறனால தான் நம்ம பேசும் ஒலி வந்து கேட்க முடிகிறது அடுத்து ஏர் ஹெல்ப்ஸ் இன் த டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பிளான்ட் ரிப்ரடக்ஷன் தாவர இனப்பெருக்கத்திற்கான விதைகளை பரப்புவதற்கு காற்று உதவுகிறது நெக்ஸ்ட்டு மன்சூன் அண்ட் ரெயின் அக்கர்ஸ் டியூ டு விண்ட் ஆக்ஷன் காற்று வீசுவதால் பருவமழை பொழிகிறது ஏர் ரெகுலேட்ஸ் த அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் வளிமண்டல வெப்பநிலையை காற்று கட்டுப்படுத்துகிறது ஏர் இஸ் எ மிக்சர் ஏர் இஸ் எ மிக்சர் தட் மீன்ஸ் காற்று ஒரு கலவை த ஏர் வி ப்ரீத் கன்சிஸ்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் கேசஸ் நாம் சுவாசிக்கும் காற்று பல வாயுக்களின் கலவையாக உள்ளது இட் கண்டெயின்ஸ் சாலிட் அண்ட் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் அது வந்து திட மற்றும் திரவ துகள்களால் உள்ளது காற்றில் உள்ளது ஏர் கேன் பி செப்பரேட்டட் இன்டூ இட்ஸ் கான்ஸ்டியூன்ஸ் சச்சஸ் ஆக்சிஜன் நைட்ரஜன் எக்ஸெட்ரா காற்றில் ஆக்சிஜன் நைட்ரஜன் போன்ற வாயுக்களும் நீராவியும் உள்ளன வாட்டர் வேப்பர் மிக்சஸ் வித் ஏர் அண்ட் பிகம்ஸ் எ பார்ட் ஆஃப் இட் ஏர் ஆல்சோ கண்டெயின்ஸ் டஸ்ட் அண்ட் ஸ்மோக் ஏர் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் த கேசஸ் ப்ரெசன்ட் இன் இட் Example, air supports combustion because of oxygen present in it. While cooking, using firewood, fanning air helps in burning of firewood. அதாவது காற்றில் வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் போன்ற வாயுக்களும் நீராவியும் உள்ளன இந்த வாயுக்களை தவிர அதில் தூசியும் புகையும் கலந்துள்ள காற்று அதில் இருக்கும் அனைத்து வாயுக்களின் பண்புகளையும் காட்டுகிறது காற்றில் உள்ள ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரிகிறது விறகை பயன்படுத்தி சமைக்கும்போது நாம் ஊதும் காற்று எரிக்க உதவுகிறது அடுத்து ஹவு டு வி கெட் கூல் வாட்டர் ஃப்ரம் எ கிளே வாட்டர் பாட் ஆன் ஹாட் சன்னி டேஸ் கிளே பாட் ஹேஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டைனி போர்ஸ் த்ரூ விச் வாட்டர் சீப்ஸ் அவுட் திஸ் காசஸ் கூலிங் எஃபெக்டும் கோடை காலத்தில் வந்து களிமண் பானையிலிருந்து எவ்வாறு குளிர்ந்த நீர் கிடைக்கிறது களிமண் பானையில் ஆயிரக்கணக்கான சிறிய துளைகள் உள்ளன இத்துளைகளின் மூலம் நீரானது நீராவியாக வெளியேறுவதால் குளிர்ச்சியாக உள்ளது நெக்ஸ்ட்டு அப்போ ஏர் இஸ் அ கலவை மிக்சர் காற்று ஒரு கலவை நெக்ஸ்ட்டு கம்போஷன் அண்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏர் அதாவது காற்றில் வந்து எத்தனை பங்கு கேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு கம்போஷன் ஆஃப் ஏர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் காற்றில் உள்ள வாயுக்களின் அளவானது இடத்திற்கிடம் மாறுபடும் இட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ்
ஓவர் டைம் ஏர் இஸ் நாட் எ சிங்கிள் எலமெண்ட், இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ். இந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. காற்று ஒரு தனிமம் அன்று, அது வெவ்வேறு கூறுகளால் ஆனது. இப்போ இதில் பார்த்தீங்களா, ரைட் த பர்சன்டேஜ் ஆஃப் தி கேசஸ். நைட்ரஜன் 78%, அதர் கேசஸ் 0.07, கார்பன் டை ஆக்சைடு 0.03, ஆக்சிஜன் 21%. இதில் வந்து நைட்ரஜன் வந்து எத்தனை, த அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் 78%. இட் யூஸ் டு ஃபில் அப் ஃபுட் பேக்கேஜஸ் டு எக்ஸ்டெண்ட் தட் செல்ஃப் லைஃப். லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ் டு ஸ்டோர் லிவிங் செல்ஸ். பிளான்ட்ஸ் நீட் நைட்ரஜன் ஃபார் தர் க்ரோத். வி கேனாட் சி ரூட் நூடுல்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் இன் சம் பிளான்ட்ஸ். நவடேஸ் பீப்புள் யூஸ் நைட்ரஜன் ஏர்ஸ் டு ஃபில் த டயர்ஸ் ஆஃப் த வெஹிக்கல்ஸ். சம் கம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆர் யூஸ்ட் அஸ் எக்ஸ்ப்ளோஸ் ஆல்சோ. அதாவது நைட்ரஜன், காற்றில் உள்ள நைட்ரஜன் வந்து சுமார் 78% உள்ளது. பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட உணவினை நீண்ட நாள் பாதுகாக்க இது பயன்படுகிறது. திரவ நைட்ரஜன் உயிரணுக்களை சேமிக்க பயன்படுகிறது. தாவரங்களின் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் அவசியமானது. சில தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் நைட்ரஜன் உள்ளது. தற்போது வாகனங்களை இயக்க நைட்ரஜன் வாயுவை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். நைட்ரஜன் சில சேர்மங்கள் வெடிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இன் 1772, த ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் டேனியல் ருதர்ஃபோர்ட் ரிப்போர்ட்டட் நாசியஸ் ஏர் விச் நவ் வி கால் நைட்ரஜன். 1772 ஸ்காட்லாந்து வேதியியலார் டேனியல் ருதர்ஃபோர்ட் தீங்கு விளைக்கும் காற்று ஒன்றை கண்டறிந்தார். தற்போது இது நைட்ரஜன் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காம்பனன்ட் ஆஃப் ஏர். த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் இஸ் அபவுட் 21%. காற்றில் வந்து ஆக்சிஜன் வந்து 21% வந்து இருக்குது. ஆல் த கிரியேச்சர்ஸ் கெனாட் லிவ் விதவுட் ஆக்சிஜன். எந்த உயிரினமும் ஆக்சிஜன் இல்லாமல் வாழ முடியாது. இட் கேன் பி டெஸ்டட் வித் பீஸ் ஆஃப் க்ளோயிங் ஸ்பிரிண்ட் வித் விச் ரிலைட்ஸ் இன் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஒளிரும் பிளவு துண்டின் உதவியுடன் சோதிக்கலாம். ஆக்சிஜனோட பயன்கள். ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் யூஸ் ஆக்சிஜன் ஃபார் பிரீத்திங். எல்லாமே சுவாசிக்கிறதுக்கு பயன்படுது. ஆக்சிஜன் இஸ் எசென்ஷியல் பர்னிங், எரிக்கிறதுக்கு பயன்படுது. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் டு எனேபிள் பேஷண்ட்ஸ் டு ப்ரீத் வென் த கனாட் ப்ரீத் நார்மலி. ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து மருத்துவமனையில் வந்து நோயாளிகளுக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சிஜன் இஸ் யூஸ்ட் இன் கேஸ் வெல்டிங், வெல்டு பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிஜன் உலோகங்களை உருக்கி இணைக்கிறதுக்கு வந்து பயன்படுகிறது. மவுண்டனஸ் கேரி ஆக்சிஜன் அட் ஹை ஆல்டிடியூட்ஸ். அதாவது மலை ஏறுறவங்க, அதிகாரத்தில் மலை ஏறுபவர்களும் ஆழ்கடல் நீந்துபவர்களும் ஆக்சிஜன் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வீ கேன் லேர்ன் அபவுட் கார்பன் டை ஆக்சைடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.